மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சிம்பிளான முட்டை மசாலா கிரேவி செய்ய போறோம். அதுவும் பெப்பர் ஃப்ளேவர்ல. அதை ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் அடுப்பை பற்ற வச்சுட்டேன். ஒரு பேனை நம்ம வந்து ஆனியனை வந்து வதக்கி எடுக்க போறோம். அதுக்கு வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூனுக்கு கடலை நான் ஊற்றிக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். லேசாக கருவேப்பிலை. ஸோ இந்த அளவுக்கு ஒரு 4 காம்புன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கருவேப்பிலை சவுண்ட் வருது, சவுண்டு அடங்கட்டும். கையோட 3 பச்சை மிளகாயை வந்து பாதி பாதியாக உடச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் புடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா வதக்கி நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ இந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கண்டிஷன் வர வரைக்கும் வதக்கிட்டோம். அடுப்பை அணைச்சிடுவோம். அணைச்சிட்டு இந்த வெங்காயத்தை ஒரு ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சூடாக அரைக்கக்கூடாது, ஆறுனதுக்கப்புறம் அரைங்க. இப்போ நம்ம மசாலா அரைச்சி வந்துருச்சு. ஓரமாக வச்சுருவோம். வச்சுட்டு மறுபடியும் அடுப்பு பற்றிருப்போம். அதே பேனு, 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயிலு. இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சீரகம், 3 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி பிச்சு சேர்த்துருங்க. லேசாக கருவேப்பிலை 3 காம்புக்கு வச்சுருக்கேன். இப்போ நார்மல் நம்ம வந்து எக் மசாலா போட்டோன்னா நம்மளுக்கு இதில் வந்து கடுகு இதெல்லாம் தேவையில்லை. சவுத் இண்டியன் எக் மசாலானாலே கருவேப்பிலை, கடுகு, சீரகம், இந்த காஞ்ச மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ லேசாக 1/2 சிட்டிகை அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 சிட்டிகை அளவுக்கு தனியா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஒரு பெரட்டு அப்படியே கையோட 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சால்ட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையை கட் பண்ணி சேர்க்க போகிறோம். எத்தனை முட்டை அவிச்சு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 8 முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். கிரேவி வந்து 6 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம். 6 பேர் சாப்பிட்ற மாதிரி கிரேவி செய்யணுன்னா அதில் 2 முட்டையும் போட்டுக்கலாம், 6 முட்டையும் போட்டுக்கலாம், 10 முட்டையும் போட்டுக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். முட்டையோட குவான்டிட்டி வந்து நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்மளுக்கு ஏதாவது தொட்டு சாப்பிடணுன்னா மெயினாக வந்து கிரேவி தான் கணக்கு. அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி வந்து கரெக்டாக கணக்காக பண்ணிக்கணும். இந்த தாளிப்பு ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டையில் வந்து இந்த மல்லித்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் போய் சேரும். மஞ்சள் தூள் கொஞ்சம் கலராக இருக்கும். அதனால தான் இந்த தாளிப்பு தாளிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது வந்து நம்ம அரைச்ச வெங்காயத்தை போட்டு கிரேவி ரெடி பண்ணணும். கிரேவி ரெடி பண்ணிவிட்டு தான் லாஸ்ட்டாக வந்து நம்ம முட்டையை போடுவோம். சரிங்களா? முட்டையை வந்து இந்த மாதிரி இந்த மசாலாவில் போட்டு பரட்டும் பொழுது ஃப்ளேம் வந்து லோவில் தான் வச்சுக்கணும். நம்ம ஹையில் வச்சு பண்ணோன்னா என்ன ஆகும்னா முட்டை வந்து தீஞ்சிரும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. வெறும் இந்த கேப் இருக்கு இல்லையா, நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த கேப்பில் அந்த மசாலாவை போய் உள்ளே செட் ஆகணும். அவ்வளோதான். ரொம்ப அதிக நேரமும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் 3 நிமிஷத்துக்கு இப்போ இந்த முட்டை வந்து ஃப்ரை பண்ணிட்டோம். ஃப்ரை பண்ணிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்த முட்டையை தனியாக எடுத்து வச்சிட்டோம். எடுத்து வச்சுட்டு அதே பேனில் நீங்கள் அந்த மசாலாலாம் எதுவுமே எடுக்காதீங்க. எடுக்காமல் 3 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில்னால் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய் ஊற்றினா தான் நல்ல மணம் வரும். நம்ம கடலெண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேம் ரேஷியோவில் அரைச்சிருக்கேன். இதை லேசாக வதக்கிட்டோம். கொத்தமல்லி 5 விரலுக்கு அடங்குற மாதிரி சேர்த்துட்டோம். இதையும் போட்டு பிரட்டிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச வெங்காயம் அந்த பெப்பரெல்லாம் போட்டு நான் ஃப்ரை பண்ணி அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். லேசாக இதில் தண்ணியை ஊற்றிக்கலாம். ஜாரை மூடிட்டு கொஞ்சம் கூட நம்ம மசாலா வேஸ்ட் ஆகாமல் நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணி இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். நம்ம வந்து எக்கு பாயில் பண்ணும்போதும் எக்கில் உப்பு போட்டிருக்கோம்.
ஸோ எக்கு நான் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டேன். இப்போ இந்த நேரத்தில் லேசாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் சால்ட்டு, அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு தனியாத்தூள், மல்லித்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள். எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம முட்டையை சேர்த்துடலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சோம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம முட்டையை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்து இந்த மாதிரி நல்ல மசாலா வந்து மேலே இந்த மாதிரி போட்டு விடணும். ஒரு தட்டை மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வைப்போம். அந்த முட்டைக்குள்ளேயும் நல்லா மசாலா போய் செட் ஆகி சூப்பராக வந்துடும் முட்டை. அதே நேரத்தில் இந்த கிரேவியும் நல்லா கொதித்து கரெக்டான பதத்துக்கு வந்துடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சோம், ஓப்பன் பண்ணுவோம். இந்த நேரத்தில் உப்பு மட்டும் லேசாக செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் டாப்பாக இருக்குது, அவ்வளோதான். அடுப்பு அணைச்சிடுவோம். அடுப்பு அணைச்சிட்டு கொத்தமல்லி லேசாக வச்சுருக்கேன், அதை மேலே தூவி விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப சிம்பிளான எக் மசாலாவை பார்த்தோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.